தோழர்களே நண்பர்களே எல்லோரும் அமருங்க, ஞாயிற்றுக்கிழமை மறக்காம பெப்பர்ஸ் டிவியை பாருங்க, கருத்து பாட்டு கேளுங்க, ஜாலி பாட்டு கேளுங்க, கலக்குது தானங்க கானா பேட்டை தானங்க, கலக்குது தானங்க கானா பேட்டை தானங்க. வணக்கம், நான் உங்க கானா எட்வின் இன்பராஜ், இது பெப்பர்ஸ் டிவியின் கானா பேட்டை. கானா பேட்டை இந்த வாரம் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டர் நியூஸில் நம்ம பார்க்க போகிற கானா பாடர்னா ஒரு சூப்பரான கானா பாடர். என்ன சூப்பர்னு பார்க்குறீங்களா? இவரே பாட்டு எழுதி, இவரே பாடத்தில் மிகப்பெரிய கில்லாடி. இவரோட கானா பாட்டு எல்லாருமே ரசிப்பாங்க. அவர் தான் நம்ம கானா பாலமுருகன். வணக்கம் பாலா. வணக்கம். எப்படி இருக்கிற? ரொம்ப நல்லா இருக்கிறேன். பெப்பர்ஸ் டிவி கானா பாட நிகழ்ச்சி மூலமா அதை சந்திக்கிறது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியோட ஓப்பனிங் சூப்பரா ஒரு கானா ஒண்ணு. முந்திவி நாயகனே, முதல்வனே, எங்கள் முதல்வனே, கந்தனுக்கு முன் பிறந்த கணபதி பெருமானே, கணபதி பெருமானே, அருமையான பெப்பர்ஸ் டிவியில கானா பேட்டை நடக்குதையா, இங்க பாக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா வந்தேன் ஐயா வந்தேனோ, வந்த ஜன்னோ குந்தனோ, ஐயா வந்தேன் ஐயா வந்தேனோ, வந்த ஜன்னோ குந்தனோ, இந்த கீழ அனைவருக்கும் அள்ளி தரே சந்தனம், ஐயா சந்தனத்தை பூச்சி கொள்ளுங்க, ஐயா பெரியோரே சிறியோரே அருமையுள்ள தாய்மாரே சந்தோஷமா பாட்டு கேளுங்க, ஒன்னோ ரெண்டு அண்ணா முஞ்சுக்கற நண்டியா, தங்க 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 தாங்க தங்க 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 தாங்க தங்க 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 தாங்க, ஒன்னோ ஒன்னோ ரெண்டு என்னங்க முஞ்சுக்கற நண்டியா, ரெண்டோ ரெண்டோ நாலு என்னங்க ஐசலங்கடியாலியா, நாலு நாலு எட்டு என்னங்க புதுசா போட்ட மேட்டியா, நாலு நாலு எட்டு என்னங்க புதுசா போட்ட மேட்டியா, எட்டோ ரெண்டோ பத்தியா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் முத்தியா, பத்தியா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் முத்தியா, வந்தேனையா வந்தேனோ, வந்த ஜனோ குந்தனோ, இந்த கீர அனைவருக்கும் அள்ளி தர சந்தனோ, தங்கடாங்க தங்கட்ட தங்கட்டாங்க, தங்கடாங்க தங்கட்ட தங்கட்டாங்க, தங்கடாங்க தங்கட்ட தங்கட்டாங்க, தங்கடாங்க தங்கட்ட தங்கட்டாங்க. ஆலம்பட்டேன் அரசம்பட்டேன் அருமையான தப்பாப்பட்டேன், கேட்டுங்க இதை கேட்டுங்கண்ணா, ஆல்லம்பட்டேன் அரசம்பட்டேன் அருமையான சப்பாப்பட்ட, பழப்ப தந்த புதுப்பட்ட சிந்திக்க வைத்த சிந்தரப்பட்ட, தங்கமான தண்டரப்பட்ட வழ வைத்த வண்ணரப்பட்ட, உண்மையான கொறுக்கு பேட்ட ராகமான ராய பேட்ட, கிடுகெடுக்கும் கிருஷ்ணா பேட்ட சலசலக்கும் சௌகார் பேட்ட, இன்னொரு சொல்றீங்க கேட்டுங்க, இன்னொரு சொல்றீங்க சொல்லுமாப்புல, ஆல்லம்பட்டேன் அரசம்பட்டேன் அருமையான சப்பாப்பட்ட, ஆல்லம்பட்டேன் அரசம்பட்டேன் அருமையான சப்பாப்பட்ட, பழப்ப தந்த புதுப்பட்ட சிந்திக்க வைத்த சிந்தரப்பட்ட, தங்கமான கருத்தான கண்ணம்மா பேட்ட சின்ன மலை செய்த பேட்ட, இப்படி எல்லாம் பேட்ட இருக்குதையா, பால் சுத்தி சுத்தி பாடி வரேன், அரிசி இருக்குது மரத்துல காய் இருக்குது மரத்துல, அரிசி இருக்குது மரத்துல காய் இருக்குது மரத்துல, நேத்தடிச்ச துரத்துல யான் எப்படி எருவ மரத்துல, சின்ன மலை நன்னா ஏ, சின்ன மலை நன்னா ஏ, நன்னா ஏ, நன்னா ஏ, நன்னா ஏ, சின்ன மலை நன்னா ஏ, சின்ன மலை நன்னா, ஆட போறோம் திருவத்தூர் எட்ட குச்சி பாண்ணா, ஏ பாண்ணா அண்ணா தடி நாங்க அடிக்க போறோம் அடி, ஏ பாண்ணா அண்ணா தடி நாங்க அடிக்க போறோம் அடி, அச்சாம்பாரு பாலு அது பூந்துக்கு சாங்கோல்லே, அச்சாம்பாரு பாலு அது பூந்துக்கு சாங்கோல்லே, என்னெல்லாம் தீப எரியுமா கண்ணே
தீபம் எரியுமா, கண்ணே பங்கம்மா, இந்த பாலெல்லாம் காண நடக்குமா. என்னெல்லாம் தீபம் எரியுமா, கண்ணே பங்கம்மா, இந்த பாலெல்லாம் காண நடக்குமா. என்னெல்லாம் தீபம் எரியுமா, கண்ணே பங்கம்மா, இந்த பாலெல்லாம் காண நடக்குமா. வாயா 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 வாயா. ஃபர்ஸ்ட் பாட்டு நம்ம கானா நிகழ்ச்சியில புள்ளியார் சுழிய போட்டு, ஆமா, எல்லாம் பேட்டியும் சேர்த்து, ஆமா, அதிரடியான கலங்க தெரியுமா? ஆமா, அதுக்கே எங்க பெப்பர் ஸ்ரீ கானா பாட்டு நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து ஒன்று தெரிவிச்சுக்கலாம். அதாவது நீங்க கானா பாட்டு கேட்குறீங்க, எவ்வளோ கலைஞருங்க மெட்ராஸ் சிட்டி உள்ள கானா பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கின்னு கானா பாட்டை பாடிக்கின்னு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஒரு நாளும் எப்படி கச்சேரிக்கு போயிட்டு பஸ்ஸு கிடைக்காது, ட்ரெயின் கிடைக்காம எவ்வளோ அவஸ்தப்படுறாங்கன்றது மற்றவங்கள மகிழ் வச்சு நாங்கள் போயிட்டு வரோம். ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். தெரியும், அந்த படுற கஷ்டத்தை கானாவில் பாட்டு பாடிக்கிறியா? அப்போ நான் நீ கேட்டால் பாடுறமாப்பில ஒரு கன்ஃபார்மாக நீ பாடின அந்த பாட்டை படுற ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கானா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு, பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கானா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு. பொன்னேனே பொன்னேனே காஞ்சிபுரம் பொன்னேனே கானா கச்சேரிக்கு பாட மச்சான் பொன்னேனே. நாலு பேர் சபையில பாட வந்த மேடையில மைக்க பிடிச்சு கச்சேரிய நடத்துவன் நல்ல முறையில. கச்சேரி முடிஞ்சவனுங்க வாங்கிடுவேன் கையில, வாங்கினானும் போட்டுக்குன்னு ஏறிடுவேன் பஸ்ஸில், ஏறிடுவேன் பஸ்ஸில். பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கண்ணா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு. பஸ் போன சீடுல பார்த்த ஒரு இறுதியில இடிச்சுக்கிட்டா தெம்புல வாங்கிக்க என்ன உடம்புல. பஸ் போன சீடுல பார்த்த உடனே தெரியல இடிச்சு புட்டா தெம்புல வாங்கிக்க என்ன வம்புல. தப்பு நடந்துருன்னு சொன்னவங்க கேட்கல, தப்பு நடந்துருன்னு சொன்ன அவங்க கேட்கல. பஸ்ஸத்தானு இறக்கித்தானு இறக்கிட்டாங்க ரோட்டில, இறக்கிட்டாங்க ரோட்டில. பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கண்ணா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு, பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கண்ணா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு. பன்னெண்டு மணி ஆயிடுச்சு, லாஸ்ட் பஸ்ஸும் போயிடுச்சு, போலீஸ்காரன் பார்த்துச்சு என்ன கூப்பிட்டு விசாரிச்சு, கச்சேரி நடத்துபவரின் போன் நம்பரை வாங்கிச்சு, நைட்டெல்லாம் ஜீப்புல வச்சுன்னு விடிய விடிய சுத்துச்சு, ஆறு மணி ஆன உடனே வாடா தம்பின்னு சொல்லிச்சு, மறுநாள் கானா போய் போய் கெட்டுச்சு. பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கானா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு, பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கானா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு, பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கானா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு, பொண்ணுன்னு பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பொண்ணுன்னு கானா கச்சேரிக்கு பாட மச்சான் பொண்ணுன்னு. கச்சேரி போன அனுபவத்தை நல்லா சூப்பராக சொன்னேன். ஒரே அதிரடியான பாட்டெல்லாம் பாடின்னு வர நம்ம கானா பாட முருகன். கானா பாட்ட நிகழ்ச்சியில் ஸ்மால் பிரேக். கானா பாட்ட கானா பாட்ட வெல்கம் பேக் டு கானா பாட்ட. அடுத்த பாட்டு பாலா என்ன பாடுறாரு கேட்கலாம் வாங்க.
திரைப்படத்தில் பாடியிருக்கியா பாட்டில்? அதான் இவ்வளோ நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் நாலு படத்தில் பாடியிருக்கிறேன். நாலு படம்? நாலு படத்தில். கானா பாட்டு? நாலு படமே கானா பாட்டு. என்னென்ன படம் பேர்? வாத்துருத்தி, ஓகே, தலைவாசல், இன்னும் ரெண்டு படம் வந்து பேர் இருக்கல, ஆனால் ஆடியோ பாடிட்டு வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் பாலமுருகம் பாடி கானாவில் ஒரு லவ் சாங், மிகப்பெரிய ஹிட், எல்லாருக்கும் பிடிக்கும், இருக்கிற யூத்து பெரியவங்களுக்கு எல்லாருமே. ஆமாம், அந்த பாட்டை நம்ம கானா பாட்டு நேர்களுக்காக சூப்பராக பாருங்க. கண்டிப்பாக பாடுறேன். கண்ணீமை போல என்னும் காதலியே, நீ இல்லாமல் எந்த நெஞ்சும் தூங்கலியே. கண்ணீமை போல என்னும் காதலியே, நீ இல்லாமல் எந்த நெஞ்சும் தூங்கலியே. என் நெஞ்சில் நிறைந்தவள், உள்ளம் கவர்ந்தவள் நல்லவளே, அவள் சொன்ன கனவுகள் வண்ண காலம் இன்னும் மாறிலியே. என் நெஞ்சில் நிறைந்தவள், உள்ளம் கவர்ந்தவள் நல்லவளே, அவள் சொன்ன கனவுகள் வண்ண காலம் இன்னும் மாறிலியே. கண்ணீமை போல என்னும் காதலியே, நீ இல்லாமல் எந்த நெஞ்சும் தூங்கலியே. பள்ளியறையில படிக்கும் போது பழக்கம் வந்தது, அந்த பழக்கத்தினால் ஏற்பட்டு பாசம் வந்தது. பள்ளியறையில் படிக்கும் போது பழக்கம் வந்தது, அந்த பழக்கத்தினால் ஏற்பட்டு பாசம் வந்தது. பாசம் வந்த பின்பு அங்கு காதல் மலர்ந்தது. பாசம் வந்த பின்பு அங்கு காதல் மலர்ந்தது. அந்த காதலிலே சிறியதொரு கசப்பு வளர்ந்தது. அந்த காதலிலே சிறியதொரு கசப்பு வளர்ந்தது. கண்ணீமை போல என்னும் காதலியே, நீ இல்லாமல் எந்த நெஞ்சும் தூங்கலியே. தண்டங்கிற 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 தண்டாங்க தண்டங்கிற தண்டாங்க தண்டாங்க டாங் தண்டங்கிற 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 தண்டாங்க டாங். உண்பதற்கு உணவெடுத்தேன், பசியை எடுக்கல. நான் படுப்பதற்கு படுக்கை போட்டேன், உறக்கம் பிடிக்கல. உணவெடுத்தேன், பசியை எடுக்கல. நான் படுப்பதற்கு படுக்கை போட்டேன், உறக்கம் பிடிக்கல. தூக்க கயிற மாட்டி பார்த்தேன், கயிறோ இருக்கல. தூக்கு கயிற மாட்டி பார்த்தேன், கயிறோ இருக்கல. வாழும் விஷத்தை கூட குடிச்சு பார்த்தேன், உயிரும் போகல. வாழும் விஷத்தை கூட குடிச்சு பார்த்தேன், உயிரும் போகல. கண்ணீமை போல என்னும் காதலியே, நீ இல்லாமல் எந்த நெஞ்சும் தூங்கலியே. தண்டாங்க டாண்டாங்க டாண்டாட்டாட்டா டிண்டாங்க டாட்டாரா டட்டா டிண்டாங்க டட்டாங்க டட்டாட்டா. உனக்கும் எனக்கும் பொருத்த முன்னே ஊரே சொல்லுதடி, உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிக்க மாட்டுதடி. உனக்கும் எனக்கும் பொருத்த முன்னே ஊரே சொல்லுதடி, உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிக்க மாட்டுதடி. இறைவன் செய்த சதியோ இதுவும் தாண்டி, இறைவன் செய்த சதியோ இதுவும் தாண்டி. மறு பிறவினிலே பிறந்து விட்டால் வாழ்வோம் வாடி. கண்ணீமை போல என்னும் காதலியே, நீ இல்லாமல் எந்த நெஞ்சும் தூங்கலியே. நெஞ்சில் நிறைந்தவள், உள்ளம் கவர்ந்தவள் நல்லவளே, அவள் சொன்ன கனவுகள் வண்ண காலம் இன்னும் மாறலியே. என் நெஞ்சில் நிறைந்தவள், உள்ளம் கவர்ந்தவள் நல்லவளே, அவள் சொன்ன கனவுகள் வண்ண காலம் இன்னும் மாறலியே. கண்ணீமை போல என்னும் காதலியே, நீ இல்லாமல் லவ் பண்ற பசங்க மனசெல்லாம் பாலா. சூப்பரா இருந்துச்சு லவ் சாங். அதாவது நீ லவ் பண்ணுறதால இந்த பாட்டு எழுதுனியா, இல்ல பொதுவா யாராவது சொல்லி இந்த பாட்டு எழுதுனியா?
ஏன் மாப்பிள்ள என்ன மாட்டி விடுற? பரவாயில்ல சொல்லு. ஒன்றும் இது வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கானாவில் வந்து காதலில் வந்து தோத்துட்டவனுங்க என் அவ்வளோ ஃப்ரெண்டுங்க, என் ஃப்ரெண்டுங்க வந்து அழுவானுங்க. என் ஃப்ரெண்டே நிறைய பேர் வந்து சூசைட்லாம் அட்டம்ப்ட்லாம் பண்ணிக்கினானுங்க. ஓகே ஓகே ஓகே. லவ் வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இந்த பாட்டு வந்து செட் ஆகும். சூப்பர் சூப்பர். நம்ம கானா பேட்டை நேரலுக்காக ஒரு சாங் ஒன்று என்னென்னா, எல்லா பாட்டும் பாடலாம் கானாவில். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்ம் கடை இருக்காங்க பார்த்தீங்களா, ரோட்டோரத்தில் சாப்பாடு எல்லாம் விற்கிறாங்களே, அவங்களோட கஷ்டத்தை வச்சு ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுத்தேன். அந்த பாட்டை நான் பாடுறதுல எல்லாத்துலேயும் எனக்கு சூப்பரான ஹிட்டு, நல்ல வரவேற்பு மக்கள். அந்த பாட்டை நீ பாடினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பாடுறதை விட அந்த பாட்டை நீ பாடினா நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம். நான் முதல் வரியை நான் பாடிடுறேன், அதுக்கப்புறம் நீ பாடு. ரோட்டு மேல சாப்பாடு விற்கிற பொம்புல, அவங்க விற்கிற இடம் மீன் மார்க்கெட் சந்தில, அதை ஜனங்க எல்லாம் வாங்கி துண்ணுது தட்டுல, முட்டை கொதிக்குது பார்த்த களி சட்டி நீ தொக்குல, தெம்பா சாப்பிட்டு நாங்கள் போட்டுக்குவோம் வெத்தல, ஒரு டப்பரா புல்லா சோறு ஐய சாம்பார் ரசம் மோறு, அந்த கறி குழம்பும் மீன் குழம்பும் இலவசம் தான் பாரு, அந்த அன்லிமிட் ரைஸ் அங்கே நயமான பிரைஸ், எங்க அண்ணம்மா அக்கா கீரை குழம்பு வெரி வெரி நைஸ், ஒரு டப்பரா புல்லா சோறு சாம்பார் ரசம் மோறு கறி குழம்பும் மீன் குழம்பும் இலவசம் தான் பாரு. பாடு சுட சுட இருக்கும், கேட்டாக்க பார்சல் கிடைக்கும், அட ஊர்ல கிழங்கு கூட்டு பொறியில் அப்புள்ளமும் இருக்கும். சாப்பாடு சுட சுட இருக்கும், கேட்டாக்க பார்சல் கிடைக்கும், அட ஊர்ல கிழங்கு கூட்டு பொறியில் அப்புள்ளமும் இருக்கும். இருக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்டூல் கடையோ மரத்தடி நிழலே, அங்க ஜாதி மத பேத எல்லாம் அங்க இல்லையே. ஆட்டு போட்டிய பாரு கண்ணுற ஆட்டோ காரு, அதையும் ஒரு மணியான நிறைய கூட்டத்தை பாரு, சுட சுட ஆம்லேட் ஜோரு. ஏ ரோட்டு மேல சாப்பாடு விற்கிற பொம்பல, ஏ விற்கிற இடம் மீன் மார்க்கெட்டு சந்தில, அந்த ஜனங்க எல்லாம் வாங்கி துண்ணுது தட்டுல, முட்டை கொதிக்கிது பார்த்த கல் தட்டின்னு தொக்கல, செம்பா சாப்பிட்டு நாங்க போட்டுக்குவோம் வெத்தல, ஒரு டப்பரா புல்லா சோறு ஐயா சாம்பார் ரசம் மோறு, அந்த கறி குழம்பும் மீன் குழம்பும் இலவசம் தான் பாரு, அங்க அன்லிமிட் ரைஸ் ரொம்ப நியாயமான பிரைஸ், எங்க அண்ணம்மா அக்கா கீரை குழம்பு வெரி வெரி நைஸ், ஒரு டப்பரா புல்லா சோறு ஐயா சாம்பார் ரசம் மோறு, ஐயா டப்பரா புல்லா சோறு ஐயா சாம்பார் ரசம் மோறு, ஐயா கறி குழம்பும் மீன் குழம்பும் அங்க இலவசம் தான் பாரு. பாலா சொல்லு மாமே, அந்த பாட்டை நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் கடை விற்கிறவங்க எல்லாருமே தாய்மார்களும் சரி அண்ணமார்களும் வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க. ரசிப்பாங்க. ஒரே கலாயான கருத்து பாட்டெல்லாம் பாடினு வர்றாரு நம்ம கானா பாலம் இருக்கேன். கானா பாட்டை நிகழ்ச்சியில் ஸ்மால் பிரேக். கானா பாட்டை கானா பாட்டை வெல்கம் பேக் டு கானா பேட்ட. அடுத்த பாட்டு பாலா என்ன போறாரு கேட்கலாம் வாங்க. பாலா நான் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். பாலமுருகன் தான் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு பெப்பர்ஸ் டிவி மூலிமா எனக்கு வந்து தெரியப்படுத்திட்ட, அதனால பெப்பர்ஸ் டிவிக்கு முதல்ல நான் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது. சொல்லு சொல்லு பாலா, தாராளமாக சொல்லு. என்னோட நண்பர் மூர்த்தின்றவர் வந்து ஒரு பாட்டு பாடணுன்னு சொன்னார். இப்படி வளர்ற சமுதாயத்தெல்லாம் தூக்கி விடுறது தான் பெப்பர்ஸ் டிவி, அதனால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். தாராளமாக என் மூலிமா நான் உங்களை கேட்டுக்கிறேன். மூர்த்தி ஆமாம் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பயங்கரமாக சொல்லியிருக்காரு, திறமை இருக்கிறவங்க தான் பெப்பர்ஸ் டிவியில் வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு திறமை இல்லை, ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களை ரெஃபர் பண்ணிருக்காருல்ல, அதனால நீங்க அந்த பாட்டை பாடுங்க. ஒரு பாட்டு பச்சை முளக்கா கச்சி கிண்ணி கண்ணுக்குள்ள கைய வச்சு ஐயோ எம்மன் கட்டுறால பச்சையம்மாவே, பச்சை தண்ணி குச்சி புட்டி பல்லு குத்தம் பச்சையம்மா பால இல்ல ஏந்து வந்தா கோலம் போடு, பச்சை தண்ணி குச்சி புட்டி பல்லு குத்தம் பச்சையம்மா பால இல்ல ஏந்து வந்தா கோலம் போடு, கோலம் போட வந்த பொண்ணு கையில் ஒரு கொம்ப தந்து முளடிக்க ஒண்ணு புட்டா ரொம்ப சோக்கா, அவன் கோலம்போடே
நான் போட்ட சட்டை ரொம்ப அழகே, அதரின் சோப்பு போட்ட நல்லா கும்முக்கே. நான் போட்ட சட்டை ரொம்ப அழகே, அதரின் சோப்பு போட்ட நல்லா கும்முக்கே. கண்ணு உள்ள மைய வச்சா தலையில் அடிச்சா கவுத்து போட்டா, கவுத்து போட்டா கருக்கி என்ன கவுத்து போட்டா சின்ன பொண்ணு கும்முக்கி. அவ குளிக்கிறா குளிக்கிறான் மார்க்கு சீக்கா, அவ நடிக்கிறா நடிக்கிறா ரொம்ப சோக்கா. பச்சை தண்ணி குச்சி புட்டு பல்லு குத்தும் பச்சையம்மா, காலையில் ஏந்து வந்தா கோலம்போடே, காலையில் ஏந்து வந்தா கோலம்போடே. சூப்பர் 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 சூப்பர். மூர்த்தி சொல்லுங்க, நல்லா இருந்தது பாட்டு, வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டு என்ன பாட்டு போலாம்? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல எப்படி தப்புகள் நடக்குது, எதனால நடக்குது, அத நான் ஒரு பாட்டா சும்மா காமெடியா சொல்றேன். சூப்பர் 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 பா. ஆன்சு கேட்டு அச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, மிட்டாய்க்கு செல்ல வெட்டிக்கிறானுங்க, குடிய குச்சின்னு குத்திக்கிறானுங்க. தெருமணி இல்ல இன்னாவா வேணே, மச்சான் டேஷன் இல்ல மாட்டேனா ஊனே. ஆன்சு கேட்டு அச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, மிட்டாய்க்கு செல்ல வெட்டிக்கிறானுங்க, குடிய குச்சிட்டு குத்திக்கிறானுங்க. தெருமணி இல்ல இன்னாவா வேணே, மச்சான் டேஷன் இல்ல மாட்டேனா ஊனே. போலீஸ் வேணா பார்த்தா அடிக்கிறான் யா பெர்லே, அவன டேஷனும் இல்ல இட்டுன்னு போனா பட்டினியும் எங்க வரலே. பொம்பளைங்க சண்டைக்கு எல்லாம் எடுக்கிறாங்க பொருளே, அவரை வேற மாதிரி வார்த்தையால கொடுக்கணண்டா குரலு. போலீஸ் 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 வேணா பார்த்தா அடிக்கிறாய பெர்லே, அவன டேஷன் இல்ல இட்டுன்னு போனா பட்டினி எங்க வரலே. பொம்பளைங்க சண்டைக்கு எல்லாம் எடுக்கிறாங்க வரலே, பொம்பளைங்க சண்டைக்கு எல்லாம் எடுக்கிறாங்க பொருளே, அவரை வேற மாதிரி வார்த்தையால கொடுக்கணண்டா குரலு. ஆன்சு கேட்டு வச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, மிட்டாய்க்கு செல்ல வெட்டிக்கிற குடிய குச்சிட்டு குத்திக்கிறானுங்க. தெருமுனையில இன்னோவா வேணே, மச்சான் டேஷன் இல்ல மாட்டேனா உனே. ரூபா மாவா கோசம் அடிப்பா மச்சான் டிஸ்ட், அந்த மாதிரி நண்பனே நீ ஓரங்கட்டு ஃபர்ஸ்ட், பாசமா நீ சோற போட்டு பார்த்தா கூட வேஸ்ட்டு. ஐயா அந்த மாதிரி பசங்களுக்கு மண்ணு தாண்ட லாஸ்ட்டு. வேணாமா ஞாயிற்றுக்கிழமை தேவையில்ல அந்த சண்டை, நீ ஒன்னா குச்சிட்டு அடிக்கலாம் கூட சுத்துற ஃப்ரெண்ட. வேணாமா ஞாயிற்றுக்கிழமை தேவையில்ல அந்த சண்டை, நீ ஒன்னா குச்சிட்டு அடிக்கலாம் கூட சுத்துற ஃப்ரெண்ட். நீ வெளியூர்ல சீனை போடு அப்பதான் சீமா. ஆன்சு கேட்டு வச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, மிட்டாய்க்கு செல வெட்டிக்கிறானுங்க, குடிய குச்சிட்டு குத்திக்கிறானுங்க. தெருமுனையில இன்னோவா வேணே, மச்சான் டேஷன் இல்ல மாட்டேனா உனு. டிபி நோயில செத்திட்டாக்க குடுக்க மாட்டான் சாவ, அப்படி நீ செத்தினாக்க அண்ணாதையா போவ. தேவையில்லாத போதை பண்ணி வாங்கிடாத நோவே, தேவையில்லாத போதை பண்ணி வாங்கிடாத நோவே. இந்த பால முருகன் சொல்ல கேட்டான் நல்லா தாண்டா வாழ்வே. டிபி நோயில செத்துட்டாக்க குடுக்க மாட்டான் சாவ, அப்படி நீ செத்தினாக்க அனாதையா போவ. தேவையில்லாத போதை பண்ணி வாங்கிடாத நோவே, தேவையில்லாத போதை பண்ணி வாங்கிடாத நோவை. இந்த பால முருகன் சொல்ல கேட்டா நல்லா தாண்டா வாழ்வ. ஆன்சு கேட்டு வச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, மிட்டாய் கிசல வெட்டிக்கிறானு, குடிய குச்சிட்டு குத்திக்கிறானுங்க. தெருமுனையில இன்னோவா வேணே, மச்சான் டேஷன் இல்ல மாட்டேனா உனே. ஆன்சு கேட்டு வச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் வச்சுக்கிறானுங்க, மிட்டாய் கிசல வெட்டிக்கிறான், குடிய குச்சிட்டு குத்திக்கிறானுங்க. தெருமுனையில இன்னோவா வேணே, மச்சான் டேஷன் இல்ல மாட்டேனா உனே. மச்சான் டேஷன் இல்ல மாட்டேனா உனே. பாலா பாண்ட பாட்டு எல்லாமே சூப்பரு, ரொம்ப பிஸியாக வேறு இருக்கீங்க. எங்கள் கானா பாட்டு நேர் மூலமாகவும் பெப்பஸ்டி மூலயமா உங்களுக்கு ஸ்மால் ஒரு கிஃப்ட்டு. ஓகேவா? இந்த பெப்பஸ்டிவியில் வந்து நான் என்னை வந்து எட்மின் வந்து கூப்பிட்டு என்னை பாட வச்ச பெப்பஸ்டிவிக்கு நான் மரமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரம் நம்ம கானா பாலமுருகன் பாட்டை கேட்டு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடகரை பார்ப்போம். இது பெப்பர் சீவின் கானா. கானா பேட்டை.